வணக்கம் நண்பர்களே நான் சங்கமத்ரா நீங்கள் பார்த்துட்டு மித்தி ஃபாஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான புக்கோட ரிவியூ தாங்க பார்க்க போறோம் என்ன புக்குனா நாமுத்தகுமார் அவர்களுடைய பால காண்டம் இந்த புத்தகத்தில் மொத்தம் பதினைந்து கட்டுரைகள் வந்து இருக்கும் இந்த பதினைந்து கட்டுரைகளுமே நாமுத்துக்குமார் அவர்கள் அவர் சின்ன வயசா இருக்கும் போது நடந்த சில முக்கியமான விஷயங்களை பற்றி தான் எழுதியிருப்பாரு படிக்கும் போது நமக்கே நம்மளோட சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் அதிகமா வந்து வரும் ஒவ்வொரு கட்டுரையும் ஒவ்வொரு அழகான கவிதையோட தான் ஆரம்பிப்பாரு ஆனா அந்த கவிதையில இவர் எழுதின கவிதையா வந்து இருக்காது வேற யாராச்சும் எழுதின கவிதையா தான் இருக்கும் கீழே வந்து பாத்தீங்கன்னா கவிதை எதிரோட பேரையும் வந்து கொடுத்துருப்பாரு எல்லா கவிதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா வந்து இருக்கும் ஒவ்வொரு கட்டுரைக்கும் ஒவ்வொரு கதை வந்து இருக்கும் முதல் கட்டுரை வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்காவை பத்தியான கட்டுரை ஆனா நாமூத்துக்குமார் அவர்களுக்கு கூட பிறந்த அக்கா வந்து கிடையாது ஆனா அவருடைய அக்காங்க இவருக்கும் அக்காங்களா வந்து இருப்பாங்க வந்து அக்காங்களை பத்தியான கட்டுரைகளா இருக்கும் இந்த கட்டுரையுடைய பெயர் இரண்டாம் தொப்புள் கொடி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாஜ்மஹால் தாசன் இந்த கட்டுரை பிடிக்கும் போது எனக்கு ரொம்பவே சிரிப்பா வந்து வந்துச்சுன்னா சூப்பரா வந்து இருக்கும் அதாவது ஒரு ஆள் வந்து இருப்பாரு நாமத்துகுமார் அவர்கள் வந்து கல்லூரி படிக்கும் போது இவரும் அவர் கூட வந்து படிச்சிருந்தாரா இவரோட வேலை என்ன அப்படின்னா லவ் பண்ணுவாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் கட்டுரை எழுதி கொடுக்கறதுதான் இவரோட வேலையே சோ வந்து நம்ம ஸ்கூல் காலேஜ்ல இந்த மாதிரி கண்டிப்பா ஒரு ஆள் இருப்பாங்க இல்லையா அதே மாதிரிதான் இவரும் வந்து இருப்பாரு இந்த கட்டுரை படிக்கும் ரொம்பவே வந்து ஜாலியா சூப்பரா வந்து இருக்கும் அவரை பத்தினா இந்த கட்டுரையில வந்து எழுதியிருப்பாரு அடுத்தது இன்னொரு கட்டுரை எப்படி இருக்கும் அப்படின்னா நாமத்துக்குமார் அவர்களுக்கு சின்ன வயசா இருக்கும் போது மேக்ஸ் சுத்தமா வராதா உடனே அவங்க அப்பா வந்து ஒரு மேக்ஸ் ட்யூஷன் வந்து சேர்த்துடுவாரு இந்த கட்டுரையை வந்து அந்த மேக்ஸ் டியூஷன் அந்த மேக்ஸ் வாத்தியாரை பத்தி தான் வந்து இருக்கும் நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் போயிருந்தோம் அப்படின்னா அந்த மேக்ஸ் ட்யூஷன் வாத்தியாரு அப்புறம் அந்த மேக்ஸ் வந்து நல்லா வந்து ஒரு நாஸ்டாலஜிக் மெமரிஸா வந்துருக்கும் அந்த மாதிரிலாம் வந்து இந்த கட்டுரையை வந்து எழுதியிருப்பாரு அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டை பார்த்து எழுதியிருப்பாரு அந்த ஃப்ரெண்டோட வேலை என்ன அப்படின்னா எல்லாருக்கும் பட்ட பேரை வைக்கிறது எல்லா வாத்தியார் எல்லா ஃப்ரெண்டுக்கும் இந்த ஃப்ரெண்டு தான் பட்ட பேரை வைப்பாராம் ஸோ அவரை பத்தி எழுதியிருப்பாரு ரொம்பவே சூப்பரா அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டை பத்தி ஒரு கட்டுரையில எழுதியிருப்பாரு அந்த ஃப்ரெண்டோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பதில் குடிச்சிட்டே இருப்பாங்களாம் அவர் குடிக்கிறதுனால அவர் குடும்பமே பெரிய கஷ்டத்துல வந்து இருக்கும் ஒரு கட்டத்துல அவர் இறந்து போயிடறாரு அப்போ அந்த ஃப்ரெண்டு இருக்காங்களே அவங்க சொல்றாங்க நாமத்துக்குமார் அவங்க கிட்ட இந்த மாதிரி யாருமே குடிக்கூடாது குடியெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறமா அந்த ஃப்ரெண்டு படிச்சு நல்லா பெரிய இடத்துல வேலை பார்க்கறாரு ஃபாரிங்லயும் செட்டில் ஆயிட்டாரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நாமத்துக்குமாரும் இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல்ல வந்து மீட் பண்றாங்க அப்போ அந்த ஃப்ரெண்டு வந்து குடிக்காது இதை பார்த்தா நாமுத்துக்குமாருக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு ஏன்னா நீ குடிப்பியா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா இதெல்லாம் சாதாரணம் டா ஃபாரிங்ல இதெல்லாம் இல்லாமல் எப்படி சும்மா கேஷுவலாக தான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இதை பார்த்தா நாமத்துக்குமாருக்கும் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு ஒரு காலத்துல அப்பா குடிக்கும் போது தப்புன்னு பட்டுச்சான் அவனுக்கு ஆனா இப்போ சாதாரணம் சொல்றானே அப்படின்னு இவர் வந்து நினைக்கிறாரு சின்ன வயசா இருக்கும் போது அந்த ஃப்ரெண்டோட அப்பா குடிச்சிட்டு எங்கேயாச்சும் விழுந்து கிடக்கும் போது நாமத்துக்குமாரும் அந்த ஃப்ரெண்டும் தான் அவங்க அப்பாவை வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வருவாங்களாம் கடைசியில ஹோட்டல விட்டு வெளியே போகும்போது நாமுத்துக்குமார் பாக்குறாரு அந்த ஃப்ரெண்டு தள்ளாடிட்டே போறாரு அப்போ அந்த ஃப்ரெண்டோட பையன் அவ அப்பாவை பிடிச்சி கூட்டிட்டு போறான் இது தான் ஒவ்வொரு கட்டுரையிலையும் வந்து பாத்தீங்கன்னா முடிக்கும் போது அழகா வந்து முடிச்சிருப்பாரு ஆரம்பத்துல சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் நமக்கு வந்து அதிகமாக வரும் நம்மளும் இப்படி சின்ன வயசில் பண்ணியிருப்போமே அப்படின்னு ஞாபகங்கள்லாம் எல்லாம் வரும் முடிக்கும் போதும் இது எப்படிலாம் மாறி இருக்கு அந்த மாதிரி இருக்கும் இல்லைன்னா ரொம்பவே அழகா வந்து எண்டிங்க வந்து சூப்பரா வந்து முடிச்சிருப்பாரு ஒவ்வொரு கட்டுரையிலயுமே அதுக்கப்புறம் அவர் சின்ன வயசுல வளர்த்த பெட்ட நிம்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு நாய் வளர்த்தாராம் பூனை வளர்த்தாராம் இவ்வளவே பொன் வந்து வளர்த்துருக்காரு மீன் வளர்த்திருக்காருன்னு சொல்லிட்டு அவர் சின்ன வயசுல வந்து வளர்த்த பெட் அணி மெஸ்ல பத்திரா சொல்லுவாங்க அப்போ நமக்கு வந்து ஞாபகம் வரும் கண்டிப்பா நம்மளும் வந்து எதாச்சும் ஒரு பெட் அணி மெஸ்ஸாக வச்சிருக்கோம் இல்லையா அதை கஷ்டப்பட்டு வாங்கிறனே எங்கேயாச்சும் வந்து புடிச்சிட்டு வந்து அதுக்குன்னு ஒரு பேர் வச்சு சோர்லாம் ஊட்டி ரொம்ப அழகா பராமரிச்சிருப்போம் இல்லையா அதை பத்தி ரொம்பவே அழகா வந்து எழுதியிருப்பாரு அதுக்கப்புறம் சின்ன வயசுல அவரை பார்த்த ஒரு அக்காவை பத்தி வெந்த தனிந்த காடு அப்படிங்கிற ஒரு கட்டுரை வந்து எழுதியிருப்பாரு இதோட எண்டிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமா வந்து இருக்கும் இது மாதிரி பதினைந்து கட்டுரைகள் ஒவ்வொரு கட்டுரைகளும் ஒவ்வொரு மாதிரி ரொம்பவே அர்த்தம் உள்ள கட்டுரைகளா வந்து இருக்கும் கண்டிப்பா நம்மளுடைய பழைய ஞாபகங்களை வந்து நமக்கு வந்து கொண்டு வரும் முக்கியமாக அந்த குழந்தை பருவம் நம்மளுடைய பாலக்காண்ட பருவத்துடைய ஞாபகங்களை நமக்கு வந்து கொண்டு வரும் முடிக்கும் போது ரொம்பவே சூப்பரா வந்து முடிச்சிருப்பார் என்ன சொல்லி முடிப்பார் அப்படின்னா பாலக்காண்டுங்கிறது ஒரு நதியை மாதிரி தண்ணியை வத்தினாலும் மணலக்கடியில எப்பவுமே அந்த நதி ஓடிக்கிட்டே தான் இருக்கும் நம்மளுடைய குழந்தை பருவம் முடிஞ்சு போனாலுமே எப்பவுமே அதோட நினைவுகள் இருந்துகிட்டேதான் இருக்கும் மற்ற நாவல்கள் கதை புக்கை படிக்கிறத விட இந்த கட்டுரை படிக்கும் போது ஒரு நல்ல ஃபீல் வந்து நமக்கு வந்து கொடுக்கும் நம்மளோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் வரும் நம்மளும் இப்படிதான் ஒரு கதத்திரை பண்ணணும் அப்படின்னு ஒரு நல்ல ஃபீல் குட்டா வந்து இருக்கும் இந்த புத்தகம் குட்டி புக்கு தான் ஒரு எழுவத்தோரு பக்கம் தான் வந்து இருக்கு விலையும் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறு தான் சொன்னீங்களும் கண்டிப்பா வாங்கி படிங்க இந்த வீடியோ கண்டிப்பா புடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க.